பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பு. அக்பர் வந்து எந்தெந்த பெண் ஆட்சியாளர்கள் மேலே படையெடுத்தாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அக்பர் மாலவத்தையும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றினார். அதில் மத்திய இந்திய பகுதியை சார்ந்த ராணி துர்காவதியை அக்பர் தோற்கடித்தார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பாபர் கிடையாது, அக்பர் தோற்கடித்தார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. மத்திய இந்திய பகுதியை சார்ந்த ராணி துர்காவதியை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா அக்பர் தோற்கடித்தார். இதை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராணி துர்காவதி வந்து பார்த்திங்கன்னா அக்பருக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை, இருந்தாலும் ஒரு வலிமையான ஒரு பெரிய பேரரசை உருவாக்குற ஆசையால் உந்தப்பட்ட அக்பர் வந்து பார்த்திங்கன்னா ராணியாருடைய, அதாவது ராணி துர்காவதியுடைய நல்லியல்பை கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரியே தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பீவியின் மீதும் அக்பர் வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்தார். அப்புறம் ராணியார் காட்டிய வலுவான எதிர்ப்பால் பெரிதும் வியந்து போன முகலாய படை வந்து பார்த்திங்கன்னா ராணி சந்த் பீவிக்கு பீவி கூட வந்து பார்த்திங்கன்னா சமாதானமாக அமைதி உடன்படிக்கை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்பர் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பெண் ஆட்சியாளர்கள் மேலே படையெடுத்தார் அப்படின்னா மத்திய இந்திய பகுதியை சார்ந்த ராணி துர்காவதி மேலே வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்தார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அகமது நகர் அரசுடைய பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பீவி மேலே வந்து பார்த்திங்கன்னா அக்பர் படையெடுத்தார். இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்ட ரொம்பவும் எதிர்ப்பை வந்து சந்தித்தார் அப்படின்னா ராணி சந்த் பீவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சாங்க. அதனால் முகலாய படையை வந்து பார்த்தீங்கன்னா வியந்து போயிட்டாங்க. அதனால் அந்த அம்மையாருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு சாதகமாக ஒரு அமைதி உடன்படிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறை குறை எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைதி உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் ராணி துர்காவதி அப்படிங்கிறவங்க.